Hello everyone, welcome back to our channel Learner's Lawn. Hope you all are staying safe and sound. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ரெகுலரா டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய சில வார்த்தைகள் சில தமிழ் வார்த்தைகளுக்கு ஆங்கிலத்துல என்னவா இருக்கும் அதுதான் இன்னைக்கோட lesson. Let's get into the lesson. The first word that we are going to learn today is மேனிக்கின். எல்லாருமே நம்ம எல்லாருமே டெக்ஸ்டைல் ஷாப்புக்கு அடிக்கடி நம்ம போவோம். அடிக்கடி நம்ம விஜயம் செய்கிற ஒரு இடம் அப்படின்னா அது டெக்ஸ்டைல் ஷாப்பாக இருக்கும் கண்டிப்பாக. அந்த டெக்ஸ்டைல் ஷாப்புக்கு போகும்பொழுது அங்கே ஒரு டம்மியாக ஒரு ஃபேஷனபிள் மாடல் வச்சுருப்பாங்க. அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜவுளிக்கடை பொம்மை அப்படின்னு கூட சொல்லுவோம். அதுக்கு நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணி அதுக்கு நல்லா மேக்கப்லாம் போட்டு அதுக்கு நல்லா நகைகள்லாம் போட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக அதை நிறைய பேருக்கு அந்த ஜவுளிக்கடை பொம்மை போட்டிருக்க ட்ரெஸ்ஸே ரொம்ப பிடிக்கும். நம்ம அதையே தான் விரும்புவோம். அந்த ஜவுளிக்கடை பொம்மைக்கு என்னவா இருக்கும் ஆங்கிலத்தில் அப்படின்னா தட் இஸ் மேனிக்கின். ஸோ த ஃபர்ஸ்ட் வேர்ட் தட் வி லேர்ன்ட் டுடே இஸ் மேனிக்கின். அப்படின்னா என்னென்னா ஜவுளிக்கடையில் வச்சுருக்கக்கூடிய ஃபேஷனபிள் டம்மி மாடல் ஆர் ஜவுளிக்கடை பொம்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம். த நெக்ஸ்ட் வேர்ட் தட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் டுடே இஸ் ஸ்கேர் க்ரோ. புதுசாக பில்டிங் கட்டுறவங்க தங்களுடைய பில்டிங் அண்ட் தங்களுடைய வீடுகளில் வீடு கட்டிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு திருஷ்டி பொம்மையை மாட்டி வச்சுருப்பாங்க. எல்லாருமே அதை பார்த்துருப்பீங்க. நம்ம எல்லாருமே அதை நிறைய சந்தர்ப்பங்களில் நம்ம பார்த்துருப்போம். அந்த திருஷ்டி பொம்மைக்கு பேர் தான் இங்கிலீஷில் ஸ்கேர் க்ரோ. அதை தமிழில் சுத்த தமிழில் சொல்லணும்னா வெருளி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் என்ன அப்படின்னா ஸ்கேர் க்ரோ. The next word that we are going to learn today is goblin. Goblin na chinna vayasula irundhe nama ellarume nama veetla vande nama appa amma vande nama saapdala nama edha cheta pannom appadina ei amaidiya iru illana unna poochandittu pidichu kuduthruven appdin solliruvaanga. Ella parents me indha vaarthaya thangalude pillaigala bayamurthradhukagavum avangala edhaadhu oru vishayathila adipaniya vekkradhukagavum indha paaru poochandi varan andha paaru poochandi varan moonu kanna varan appdila solli nama solla ketrukom. ஆனால் அதுக்கு என்னவா இருக்கும் ஆங்கிலத்தில் அப்படின்னா இது தாங்க காப்ளின். காப்ளின் அப்படின்னா தமிழில் பூதம் இல்லைன்னா பூச்சாண்டி அப்படின்னு சொல்லலாம். த நெக்ஸ்ட் வேர்ட் தட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் டுடே இஸ் டஸ்ட் பனி. ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம வீடு க்ளீன் பண்ணும்பொழுது இல்லைனா ரொம்ப நாள் கழித்து ஏதாவது ஒரு ஃபர்னிச்சருக்கு அடியில் அது குப்பையெல்லாம் சுருண்டு 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 அதாவது இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஹேர் இல்லைனா டஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு பால் மாதிரி உருண்டு உருண்டு கிடக்கும் பார்த்துருக்கீங்களா நம்ம வீட்டை க்ளீன் பண்ணும்பொழுது. அது தாங்க டஸ்ட் பன்னி. தமிழில் வந்து நூலாம்படை அப்படின்னு கூட நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு இங்கிலீஷில் என்னென்னா டஸ்ட் பன்னி. The next word that we are going to learn today is cobweb duster. Na sonna mundana vaarthaiki kittatatta ottu pogakoodiya vaartha da idu. Ellarume nama veedugalla ottrakambu vechirpom. Ottrakambu vande veeta clean pandradhukku edhaadhu function appdin sonna kandippa veedugala clean pandradhukku nama use pannuvom. Andha ottrakambu ku per dhaan aangilathila cobweb duster. The next word that is the last word that we are going to learn today is beauty பேஜண்ட். அதாவது அழகி போட்டி அப்படிங்கிறது ரொம்ப வருஷங்களாக நடந்துகிட்டே இருக்குது. நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக யார் இந்த வருஷத்தோட உலக அழகி பட்டத்தை வாங்கியிருக்காங்க யார் இந்த வருஷத்தோட மிஸ் இந்தியா பட்டத்தை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வார்த்தையை அழகி போட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிலத்தில் அதுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா பியூட்டி கான்டெஸ்ட் அப்படி தானே அப்படின்னு நம்ம நினச்சி இவ்வளோ நாள் அதை யூஸ் பண்ணியிருப்போம். ஆக்சுவலாக அப்படி கிடையாது. அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன அப்படின்னா பியூட்டி பேஜண்ட். The first word that we learned today is mannequin. The second word is scarecrow. The third one is goblin. The fourth one is dust bunny. The next one, cobweb duster. And the last one, beauty pageant. So that's all for today. Stay tuned to Learner's Lawn for more videos of this kind. If you like the video, give a big thumbs up to this video. If you want more videos of this, kindly consider subscribing this channel. If you have any clarifications or queries, please comment in the comment section. Thank you. Have a nice day.